அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆண்டு ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக காணப்படுவதால் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தை பற்றி முழுமையாக அறிந்து உங்களின் உடல் இயல்புக்கு ஏற்ப உணவு பழக்க வழக்கங்களையும் உணவு முறைகளையும் நீங்கள் கடைபிடிப்பது முக்கியமானதாக இருக்குது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரை ராகு கேதுவின் பயிற்சி முதல் வீட்டை பாதிக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வாய்வு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு மிக பலவீனமானதாக இருக்கலாம். அதே நேரத்தில் மே மாதம் முதல் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி உங்களின் முதல் வீட்டை விட்டு நகரும். ஆனால் மார்ச் மாதத்தில் இருந்து சனி உங்கள் முதல் வீட்டில் பயிற்சிப்பது ஆண்டு முழுவதுமே அப்படியே இருப்பார். சில நேரங்களில் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம். உங்களுடைய உணவு பழக்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணலாம். நீங்கள் இயல்பாகவே கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கலாம். இதன் விளைவாக உங்களின் உயர்தகுதி குறையக்கூடும். இது தவிர கைகள், இடுப்பு மற்றும் முழங்கால் போன்றவற்றில் சில அசௌகரியங்கள் காணப்படலாம். இந்த ஆண்டு நீங்கள் யோகா பயிற்சிகளின் உதவியை எடுத்து உங்களை உற்சாகமாக வைத்திருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை கல்வி கண்ணோட்டத்தை பார்த்தா உங்களுக்கு உயர்கல்வி காரணமாக உங்களின் லக்னம் மற்றும் ராசி அதிபதி குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து முதல் பாதியின் நடுப்பகுதிக்கு வரை நீங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பீங்க. சுற்றுலா மற்றும் பயணங்களின் தொடர்பான பாடங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு திருப்திகரமாக முடிவுகளை பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஆனால் மற்ற மாணவர்கள் தங்கள் பாடங்களை ஒப்பிடுகளில் குறைவான கவனம் செலுத்தலாம். புதனின் பயிற்சி அவ்வப்போது உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக அமைஞ்சிருக்கு. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு உங்கள் நான்காவது வீட்டிற்கு செல்கிறார். அங்கிருந்து குரு எட்டாவது அல்லது பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டை பாதிக்கும். இத்தகைய சூழ்நிலைகளில் குரு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை தர முடியும். தொழில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. வெளியூரில் படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய நல்ல பலன்களை பெறுவாங்க. மற்ற மாணவர்கள் புதன் மற்றும் குரு இணைந்த செல்வாக்கின் காரணமாக சராசரி அல்லது சிறந்த முடிவுகளை பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த ஆண்டு கலப்பு மற்றும் சராசரி என்று கூறலாம். இருப்பினும் உங்களின் ஏழாவது வீட்டின் அதிபதியான புதன் மற்றும் வணிக கிரகம் உங்களுக்கு முடிந்தவரை சாதகமான பலன்களை வழங்க முயற்சிக்கும். ஆனால் பத்தாவது வீட்டின் அதிபதியான குருவின் பயிற்சி இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக கருதப்படாது. ஆண்டின் வணிகத்திற்கு தேவைப்படும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பு ஒருவேளை உங்களால் அந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த 2025 ஆண்டு வணிக தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பத்தாவது வீட்டை பார்க்கிறாரு. உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற உங்களுடைய வணிகத்தை நீங்கள் முன்னேற விரும்பக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த 2025 உங்களுடைய தொழில் பார்வையில் சராசரியை விட சிறந்த முடிவுகளை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்கள் 6வது வீட்டின் அதிபதியான குரு உங்களுக்கு சூரியன் மற்றும் வருடம் முழுவதும் 4-5 மாதங்கள் மட்டுமே உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் மே மாதத்திற்கு பிறகு 6வது வீட்டில் கேதுவின் பயிற்சி உங்களுடைய வேலைகளில் ஆதரவாக இருக்கும். எனவே ஆண்டின் பிற்பகுதியில் வேலை சம்பந்தமான சில அதிருப்திகள் இருக்கலாம். ஆண்டின் பிற்பகுதியில் வேலையின் பார்வையில் உங்களுக்கு நன்றாக அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களின் உங்களுக்கு நடத்தையே விசித்திரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயத்தில் கலவையானதாக இருக்கலாம். பணவீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆண்டின் சில மாதங்களில் மட்டுமே நிதி விஷயத்தில் உங்களை முழுமையாக ஆதரிக்க முடியும். அதே நேரத்தில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை லாப வீட்டிற்கு அதிபதி 12வது வீட்டில் பயிற்சிப்பதால் நிதி விஷயத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை. இருப்பினும் மார்ச் முதல் லாப வீட்டிற்கு அதிபதி முதல் வீட்டிற்கு மாறுகிறார். லாப வீடான அதிபதி முதல் வீட்டிற்கு செல்வது சாதகமானதாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பாகவும் கருதப்படுது.
நிதி விஷயங்களில் சனியின் பயிற்சி முதல் வீட்டில் நல்லதாக கருதப்படவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் நல்ல முடிவுகளை பெறாமல் இருக்கலாம். இருப்பினும் இவை இன்னுமே ஒப்பிடுகள்ல சிறப்பானதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செல்வத்தின் கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை 9வது வீட்டில் இருந்து லாப வீட்டை பார்க்கிறார். மகரத்துடன் குரு உறவு நன்றாக இல்லை என்றாலுமே குருவின் பார்வை நிச்சயம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்மறை கிரகத்தின் நீண்ட கால தாக்கம் இல்லை. இந்த நேரத்தில் ராகுவின் செல்வாக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களுக்கு 5வது வீட்டில் பயிற்சிப்பது மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த 2025 மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை காதல் வாழ்க்கையை தொடர்ந்து உங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடியதோ அன்பின் கிரகமாக சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதியில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ஆண்டு சாதகமான பலன்களை பெற நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு சனியின் 3வது வீட்டின் பார்வை உங்களது 2வது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகளை பலப்படுத்துவீங்க. ஆனால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக உங்களுக்கு முடிவடையும். குடும்ப விஷயத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை 2025 ஆண்டின் முதல் பகுதியில் எந்த எதிர்மறை கிரகத்தின் தாக்கத்தையும் 4வது வீட்டில் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது. மே மாதத்தின் நடுப்பகுதி உங்களுக்கு குரு 4வது வீட்டில் பயிற்சிப்பார். 4வது வீட்டில் குரு பயிற்சிப்பது நல்லதாக கருதப்படவில்லை. எனவே மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குடும்ப விவரங்கள் மற்றும் வீட்டு விஷயங்களை சில குழப்பங்கள் நேரிடலாம். இதனால் இல்லற வாழ்க்கை கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தை பற்றி அலட்சியமாக இருக்கக்கூடாத ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் ஆண்டின் முதல் பகுதி மிகவும் சிறப்பானதாக இருக்குது. மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முன் 4வது வீட்டில் எந்த எதிர்மறையும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மே மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய ஜாதகத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நிலம் அல்லது மனை போன்றவற்றை வாங்குவது மட்டுமல்லாமல் வீடு கட்டும் பணிகளை முன்னெடுத்து செல்ல முடியும். குருவின் பயிற்சி 4வது வீடு மற்றும் நிலத்தில் இருக்கும் இந்த கட்டிடம் தொடர்பான விஷயங்களை குழப்பமான உணர்வு இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் தவறான நில ஒப்பந்தங்கள் செய்யலாம். ஏதேனும் ஒரு நிதி விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. 4வது மாதத்திற்கு ஒரு முறை காய்ந்த தேங்காய்களை சுத்தமாக பாயும் நீரில் ஓடவிடுவது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்லதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு 3வது மாதமும் பெண் குழந்தைகளை வணங்கி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதோடு துர்கா தேவியை வழிபடுவதும் ரொம்பவே நல்லது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஆண்டின் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நல்ல ஒரு பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். மீனராசியின் 7.5 சனி 29 ஏப்ரல் 2020 என்று தொடங்கியது. இப்போது 29 மார்ச் 2025 என்று முடிவடைகிறது. மீனராசிக்காரர்கள் தத்துவம், தைரியம், காதல் மற்றும் சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க. அடுத்த இந்த ஒரு வருடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.